அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல். இப்போல்ல ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் தரமான சம்பவங்கள். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து காலையிலேருந்தே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. தன்னது வட்டி விகிதத்தை உயர்த்திருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் ரிஷி சுனக் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஹீட் விவாதம். பேசாமல் நீங்கள் ஆட்சியை விலகிட்டு போயிருங்க. பதிவு ஏற்றுக்கும் என்ன சொன்னீங்க சொல்லுங்கள். அதை பண்ணுற இதை பண்ணுற நீங்கள் எல்லாமே உயர்ந்திருக்கிறது, ஒன்றுமே குறைக்கலையே சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு விவாதம் நடந்திருக்குது. ஸோ அங்கே நடந்த பிரச்சனை என்ன, இப்போ இங்கிலாந்து மக்களோட கவலை அளிக்கக்கூடிய செயல் என்ன, கிட்டத்தட்ட பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மிகப்பெரிய ட்ரெண்டாவதுக்கான காரணங்கள் என்ன, காலி ஆயிடுச்சா பொருளாதாரம் அப்படின்றதையும் பார்த்தலாம். பென்டகன் வந்து தனது செய்தி குறிப்பில் உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம், சும்மா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் அதை சரி செய்து விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திடீர்னு இந்த சீனாவும் கொஞ்சம் ரஷ்யாவும் நட்பாக இருக்கிற மாதிரி இருந்தாங்கள்ல, அது கொஞ்சம் லைட்டாக வேட்டு வச்சுட்டாங்க. நம்ம ரெண்டு நாள் எதிர்பார்த்தோம், ஆனால் இப்போயே அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தலாம். அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன, உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஆப்படைச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். வீடியோவில் பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சீனா ரஷ்யாவோடய ரிலேஷன்ஷிப்பை பார்த்துடலாம். அதுதான் நம்ம மூணு நாளாக பேசிகிட்டு இருக்கல. இன்றைக்கி ஒரு முடிவுரை எழுதிடலாம். காரணம் என்ன அப்படின்னா, பைடன் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, சீன அதிபர் ஷி ஜின்பிங் இருக்கிறாரில்ல, அவர் ஒரு சர்வதிகாரிப்பா, சர்வதிகாரியை விட மோசமான ஆள் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் கொடுத்துட்டு, அது இல்லாமல் நாங்கள் அந்த பலூனை சுட்டு வீழ்த்தணும்ல, அப்பப்போ அந்த முகத்தை பார்க்கணுமேன்ற அளவுக்கு நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கூட சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை நான் சொல்லலை. நான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, சீன அதிபர் ஷி ஜின்பிங் தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. சீன மக்கள் எப்படி எங்கள் தலைவரை சொல்லலாம்னு சொல்லிட்டு எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கிறது. உருவமை எடுத்திருக்கிறார்கள், கடுமையான எதிர்ப்பு வந்து அமெரிக்கா பக்கம் திரும்பியிருக்கிறது. எப்படி எங்கள் தலைவரை சொல்லலாம், சாந்தத்தின் சொரூபமாக இருக்கிற எங்கள் தலைவரை பார்த்து எப்படி நீங்கள் ஒரு சர்வாதிகாரின்னு சொல்லலாம்னு சீன மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மொத்தமாக முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்கள் வந்து கடுமையான கண்டனத்தில் வச்சுருக்கார். இங்கே வருப்பா, சும்மா போர் அடித்தா போதும் நம்மளை சர்வதிகாரி அவங்கள சதிவாக சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க. இந்த டிராகனுடன் மோதாதீர்கள்ன்ற அளவுக்கு கடுமையான ஒரு விமர்சனத்தை அமெரிக்கா மீது முன் வச்சுட்டாங்க. நேற்று ஆண்டனி பிளிங்டன் போயிட்டு அப்படியே சமாதானம் பேசுகிற மாதிரி கையை கொடுத்துட்டோம்ட்டு எல்லாமே இங்கே போச்சா கோபால்ன்ற மாதிரி இங்கே ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு பெரிய செவரு ஒன்று எழுப்பி டிஸ்டன்ஸு கொடுத்துட்டாங்களா சீனாவுக்கு. அடுத்து நான் சொல்லிடுறேன், ஆண்டனி பிளிங்டன் அவர்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நம்ம ரெண்டு பேரும் இதை பற்றி பேசியிருக்கோம், எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கான புகைப்படங்களை கூட நான் போகிறேன். நான் ஆக்சுவலாக தைவானில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பொலிட்டீஷியன் இருக்காங்களே எதிர்கட்சிகள், இப்போ இருக்கின்ற எதிர்கட்சிகள் சீனானுடைய ஆதரவு கட்சிகள். சப்போஸ் அவங்க ஜெயிக்கும் பட்சத்தில், சப்போஸ்லாம் இல்லைங்க, ஓட்டெடுப்பு நடத்தியிருக்காங்க, ஓட்டெடுப்பில் அவங்க தான் 70% வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தான் ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல, லோக்கல் பாடி எலெக்ஷன் பெரிய அளவுக்கு எதிர்கட்சிகள் ஜெயிச்சிருக்கு, ஆளுங்கட்சிகள் பட்டும் தோல்வி அடைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட கிளியராக இருக்குது. ஸோ அதனால் எதிர்கட்சிகள் ஜெயிக்கும் பட்சத்தில் சீனா கிட்ட எந்த சண்டையுமே இல்லாமல் நீட்டாக அமெரிக்காவோட உதவியே இல்லாமல் அவங்க இண்டிபெண்டன்ட்லாம் பண்ணவே தேவையில்ல, நீட்டாக போய் சரண்டர் ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி ஆண்டனி பிளிங்டன் சொல்லியிருக்கார். மேபி நம்ம சொன்னது காது கேட்டுச்சான்றதுலாம் ரொம்ப ஓவர். ஆனால் நம்ம இதை பற்றி நம்ம நேற்றே கிளியராக சொல்லியிருந்தோம், தைவான் வந்து உக்ரைனை கம்பேர் பண்ணி நாங்களுக்கு இதே நிலைமை தான்பா, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்கன்னு எதிர்கட்சிகள் சொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லையா, கரெக்டாக இன்றைக்கி அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார். மேபி இந்த நெருங்கிய இது எல்லாமே எதுக்காகனா, இதுக்கப்புறம் தைவான் எக்கெடுக்கிட்டு போனால் என்ன, அதிகபட்சம் 2023 டிசம்பர் வரைக்கும் இழுத்து பிடிக்க முடியும் தைவான். அதுக்கப்புறம் அவங்க நேட்டாக அங்கே போய் சேர்ந்துருவாங்க, வேறு வழி இல்லைன்றது மேபி அமெரிக்கா உணர்ந்திருக்கிறது. அதனால் வேறு வழியில் ஏதாவது ட்ரபிள் கொடுக்கலாமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் சீனாவுடன் நெருங்கிய உறவுகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. கியூபா விஷயத்திலும் தையை தக்க குதிச்சுட்டு இருக்காங்க. 70 கிலோமீட்டர் பக்கத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்களே, அதாவது கியூபானுடைய மிலிட்டரிக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, உங்களுடைய இராணுவ ட்ரில் அமைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே, நம்ம திரும்பி அதே விஷயத்தை பேச வேண்டாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் அதை முடிச்சிக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட என்ன அப்படின்றது நம்ம தெளிவாயிட்டோம். அமெரிக்கா தரப்பில் ஏன் எதிர்ப்பு கொடுத்தாங்க, ஏன் இந்த பக்கம் நெருங்கினாங்க, தைவான் எப்படி இவங்களை கைவிட்டு போக போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. நம்ம நேராக எங்கே போகலாம், ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு இங்கிலாந்துக்கு போயிடலாம். கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்டாக இருக்குது. தனது வட்டி விகிதத்தை வந்து 6.5%லேருந்து அதிகமான அளவுக்கு உயர்த்தியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்னாடி 4.5% அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வட்டி விகிதங்கள் உயர்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்கள் ஏற்கனவே எதுக்காக போராட்டம் பண்ணாங்கன்னா,
காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம். இந்த புகைப்படத்தை பாருங்கள், அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் கிட்டத்தட்ட 7.1%, அதாவது ஃபுட் அண்ட் எனர்ஜி அந்தளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபேமிலி வந்து 30,000-40,000 சம்பளம் வாங்குறவங்க ஏற்கனவே ஹவுசிங் லோனை போட்டு அதுக்கு நிதி ஒதுக்கியிருப்பாங்க. மற்றது எல்லாமே நிதி ஒதுக்கும்போது மாதத்துக்கு 10,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் டொல்லி விழுது. அப்படி பக்கா 10,000 ரூபாய் வந்து பெரிய அளவுக்கு, டொல்லினா நம்ம பாஷையில் சொல்லிட்டேன் நான், பெரிய அளவுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதனால் நிறைய ஹவுசிங் லோனு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி கட்ட முடியாத இருக்கும்போது பேங்க்குக்கு வேறு வழியே இல்லை. ஸோ வட்டி விகிதங்கள் உயர்த்தும் போது அங்கே மிகப்பெரிய ஒரு அபாயக்குறியை வந்து எட்டி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு அறிகுறிகளும் சொல்லியிருக்காங்க. இந்த நாடு மட்டும் இல்லை, இந்த மேப்பை பார்க்கும்போது எஃப்ஏஓனுடைய ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த 120 பக்கத்தில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கருப்பு கலரில் இருக்க அது மீதி மூணு கலரில் ஃபஸ்ட்டு மஞ்சள் கலர் பாருங்கள், அது ஈரோசோனுடைய இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு உயர்ந்துருக்கு பாருங்கள். நீல கலர் இருக்குது இல்லையா, அது வந்து யூகேனுடைய ஃபுட் இண்டெக்ஸ். ரெட் கலர் இருக்கிறது பாருங்கள், அது யூஎஸ்னுடைய ஃபுட் இண்டெக்ஸ். எதுவுமே இவங்க கண்ட்ரோலில் இல்லை, தாறுமாறு தர்பாராக உயர்ந்துட்டுருக்கு. அங்கே இருக்கிற மக்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் உள்ளாக்கியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வட்டி விகிதங்கள் உயர்த்தும் போது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் தொழிலாளர்கள் கட்சி, அதாவது யூகேனுடைய தொழிலாளர் கட்சி வந்து மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மக்கள் வந்து ஏற்கனவே மிகப்பெரிய அளவுக்கு சிரமப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி வட்டி விகிதங்கள் உயர்த்துவது நியாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாடு வட்டி விகிதம் வந்து சும்மா 0.5-0.6 எத்தனானா கரெக்டு, பட் வந்து அதிரடியாக 1.5-2.5 எல்லாம் ஏற்றுறது ரொம்ப கஷ்டம். இதை பற்றின விளக்கங்கள் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்தோன்னா அந்த பாண்டு பத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த பத்திரங்கள் மீதும் கடன் வட்டி விகிதம் உயர்த்துறாங்க. ஹவுசிங் லோன் மீது எல்லா லோனும் வட்டி விகிதங்கள் உயர்த்தும் போது ரொம்ப ஒரு கவலை அளிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. யூகேனுடைய இன்ஃப்ளேஷன் அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா 8.7% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈரோசோனுடைய இன்ஃப்ளேஷன் 6.1, அதே அமெரிக்கா பாருங்கள் 4.0 அளவுக்கு தான் வந்து அந்த கேப் G7 நாடுகளில் டிஃபரன்ஷியேட்டை வந்து காட்டியிருக்கிறாங்க. இன்னொரு சோகமான செய்தி என்ன அப்படின்னா, யூகேவில் அதாவது பப்ளிக் டெபிட் கிட்டத்தட்ட ஓவரலாக பார்த்திங்கன்னா அந்த மே மாதத்து எண்டோட 2.567 trillion அளவுக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 trillion அப்படின்னா 100,000 crore அளவுக்கு சொல்லியிருக்காங்க இந்திய மதிப்பில். அப்படின்னா நம்ம 2.567 ஒன்று இங்கே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே பப்ளிக் மதியில் பத்திரங்களாக வெளியிட்டு கடன் வாங்குவாங்கல்ல, அப்படி கடன் வாங்கும்போது இப்போ இந்த லாஸ்ட் மந்தியோட 20 billion அளவுக்கு வாங்கியிருக்காங்க. இதையே கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் பார்த்திங்கன்னா 10.7 billion அளவுக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஓவரால் ஜிடிபியில் 100.1% அளவுக்கு வாங்கியிருக்காங்க. அதிகபட்சம் ஒரு நாடு எந்த அளவுக்கு சமாளிக்க முடியும்னா ஒரு 60-70% அளவுக்கு சமாளிக்கலாங்க. இல்லைனா நாட்டோட மக்கள் தொகை மீது எல்லாமே அவங்க ஏற்றுமதி இறக்குமதியை பொறுத்து. நம்ம விக்மா ஆர்கே சேனலில் கூட பார்த்துருந்தோம், வேணா அந்த அமெரிக்கனுடைய சார்ட்டையும் பார்த்துக்கோங்க. அட் ப்ரெசன்ட் கம்பேர் பண்ணும்போது அவங்களும் ஜிடிபியோட 120% இருக்காங்க. இந்தியா அப்ராக்சிமேட்டாக வந்து 65% வந்து ஜிடிபியில் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. இங்கே 100, இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா 120 அமெரிக்கா வாங்கியிருக்காங்க. ஸோ ஜிடிபியில் எல்லாமே அதிகமாகிடுச்சு. மக்கள்கிட்ட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதிகமாகி விட்டது, மக்கள் மீது சுமை அதிகமாகி விட்டது. நீங்கள் பதவி ஏற்றுக்கும் போது என்ன சொன்னீங்க, ஃபுல்லாக நாங்கள் குறைக்கிறேன்னு சொன்னீங்க, எதுவுமே நடக்கலையே. மக்கள் மீது சுமைகள் அதிகமாகிறது, மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நாளைக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. எங்களால் எதுவுமே முடியாது, என்ன பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்கன்றளவு சொல்ல போகிறாங்க. கிட்டத்தட்ட ஜெர்மனிக்கு அடுத்தது யூகே கிட்டத்தட்ட காலி. ஸோ கடைசியில் என்ன வருது அப்படின்னா, அங்கே அங்கே உதவி பண்ணுறன்ற பேரில் இங்கே டோட்டலாக படகு இப்படி கமுந்து கிடக்குது. அது மட்டும் இல்லை, ஈரோசோனையும் சேர்த்து சொல்கிறேன், நான் அமெரிக்காவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது தற்போதைய இங்கிலாண்டோட நிலைமை. அடுத்த அப்டேட் என்னென்னா, பென்டகனுடைய சப்ரினா சிங் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க, அதாவது பென்டகன் வந்து நம்புகிறாங்க கவுண்டர் அஃபென்ஸில் கொஞ்சம் கண்டிப்பாக உக்ரைனுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலம்தான், ஆனால் அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, ரெண்டாவது, இதுவரையும் நாங்கள் அவங்களுக்கு 6.2 billion அளவுக்கான உதவிகளை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கழித்து செய்தியாளர்லாம் கேள்விகள் நிறைய கேட்டோன்னா, ஐயோ இது கொஞ்சம் சாரி கொஞ்சம் தப்பாக மிஸ் கால்குலேட் பண்ணிட்டேன், ஏன்னா 6.2 billion புதுசாக உதவிகள் செய்கிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேக் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை 2022-23 எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இதுவரையும் நாங்கள் செய்த உதவிகள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா, அதுக்குள்ளார பேப்பர் மீடியாக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க மொதல் சொன்ன வசனத்தை மட்டும் அறக்குறையாக புரிஞ்சுக்கிட்டு, ஆஹா உக்ரைனுக்கு மீண்டும் 6.2 billion அளவுக்கு உதவி செய்கிறது அமெரிக்கா அப்படின்ற அளவுக்குலாம் பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது இல்லை. அதே இன்னொரு விஷயமும் இருக்குங்க, நீங்கள் S-400 missiles வந்து இந்தியாவும் வாங்குறாங்க, அந்த வாங்குறாங்க, ஆனால் நீங்கள்
மீது மட்டும் பொருளாதார தடை விதிக்கிறீங்க, அதே இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்கலீங்க அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு, அது சுச்சுவேஷனை பொறுத்து. சுச்சுவேஷன் அப்படின்னா, நாங்கள் வந்து ரஷ்யாவோட யார் நேரடி டீல் வச்சுருக்காங்களோ அந்த டீலை பொறுத்து, சுச்சுவேஷனை பொறுத்து தான் மாறும். அது இல்லாமல் இந்தியானுடைய ஆயுத கொள்கைகள் என்பது வேறு, டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் வந்து டீல் பண்ணுறதுனால நாங்கள் பண்ண முடியல. அதே இத்தாலி வந்து ஆயுத கொள்கையில் நேரடியாக டீல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க ஓரளவுக்கு. இருந்தாலும் இந்த கேள்விக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க்கை நீங்கள் போட்டுக்கோங்க. அடிஷ்னல் தகவல் என்னென்னா, அந்த பென்டகன் செய்தி குறிப்பில் ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, கொஞ்சம் சுச்சுவேஷன் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அதற்கு ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெகுலர் நைட் வீடியோவில் டிஃபிகல்ட்லாம் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஆரம்பத்தில் என்ன பண்ணோம், கொஞ்சம் விறுவிறுன்னு வேகமாக போனோம், மழை வந்துடுச்சு, மழையில் மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ணுறது. இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஸ்டார்ட் வார் ஆரம்பித்த ரெண்டாவது நாள் மேபி இவங்க உள்ளே போனாலும் சீதோஷண நிலை, மழை நிறையா வர மாதிரி இருக்குது. அப்படி மழை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நிறையா மாட்டிப்பாங்க அப்படின்றதுக்கான காரணங்களை நம்ம குறிப்பிட்டிருந்தோம், எத்தனை பேர் நினைவில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதை வந்து இன்றைக்கி நேட்டோனுடைய சீஃப் ஸ்டோல்டன்பர்க்கும் சொல்லியிருக்காரு, ஜெலன்ஸ்கியும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எனக்குள்ள நம்பிக்கை இருக்குது, என்ன தான் ஸ்லோவாக இருந்தாலும் ஓரளவுக்கான முன்னேற்றங்கள் அடைவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறதுன்னு இருக்காங்க. அதே போல் இன்றைக்கி ஐஎஸ்டபிள்யூ மேப் ஃபுல்லாக நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். இன்றைக்கி அந்த கம்பாரிசனில் இதுக்கு முன்னாடி இருந்த முன்னேற்றத்தை கூட எதுவுமே குறிப்பிடாமல் அந்தந்த பகுதியில் அப்படியே வித்தோல்டு பண்ணிட்டு அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் உக்ரைன் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஓவராலாக நம்ம கன்க்ளூஷன் பார்க்கும்போது, இந்த அதாவது இந்த ஒட்டுமொத்த ஆயுதங்களும் கொடுத்து அந்த முன்களத்தில் அனுப்புனாங்கல்ல, காலி, மொத்தமாக காலி ஆயிடுச்சு. இது நேட்டோ உணர்ந்திருக்கிறது, பென்டகன் உணர்ந்திருக்கிறாங்க, உக்ரைன் உணர்ந்திருக்கிறாங்க, வெஸ்டர்ன் நாடுகளும் வந்து அடிஷ்னலாக உணர்ந்திருக்கிறாங்க இன்றைக்கி. அதனால தான் பென்டகன் என்ன பண்ணிட்டாங்க, அடிஷ்னலாக 1.1 பில்லியனுக்கான உதவிகளை அடிஷ்னலாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இதுவுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு விதமாக குறிக்கிறாங்க. பாதிக்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு 560 பில்லியனுக்கு மேலே என்னென்னா, அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு மீதி ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு தான் போய் சேருது, மீதி கொஞ்சம் தான் வந்து அங்கே இருக்கிற அதாவது உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் தொலைதூர மிசைல்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பு தான் சொல்லப்படுகிறது. இதை வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, வியட்நாமில் நம்ம தோக்குவோம் அப்படின்னு தெரிஞ்சே அமெரிக்க படைகள் பெரிய அளவுக்கு போயிட்டு ரொம்ப லாஸ் ஆகிட்டு பின்னாடி போனாங்கல்ல, அதே மாதிரி உணர்வுகளை ஏற்படுத்துது. உணர்வுகள் அப்படின்னா அதே மாதிரி நிலைமைகளை ஏற்படுத்துதுன்னு சொல்ல முடியும். இன்னொரு ஏன் அப்படின்னா, நம்ம தோக்குவோம்னு தெரிஞ்சும் உக்ரைனுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அமெரிக்கா சாரி ரஷ்யாவுடைய பொருளாதாரம் கொஞ்சமாவது ஒளியும் இல்லையா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பார்த்தோம், யூகேட ஜெர்மனியுடைய பொருளாதாரம் மாட்டு கண்டுச்சா, ஜெர்மனியுடைய பொருளாதாரம் மாட்டம் கண்டுச்சான்னா இன்னொரு விஷயத்தை கூட உங்ககிட்ட சொல்கிறேன் நான். ஜெர்மனி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, நேட்டோடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க் இந்த பக்கம் ஜெர்மனியுடைய ஓல்ஃப் ஷால்ஸ் அவர்கள் ரெண்டு பேரும் இப்படி நிற்கிறாங்க. நிற்கும் போது வெளிப்படையாகவே செய்தியாளர்கிட்ட பேசுன மாதிரியே கேட்குறாரு, நீங்கள் 2% வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, 2.5% மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அது இல்லாமல் எஸ்டோனியாவும் சரி லாட்வியாவும் சரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் பத்தாது அப்படின்ற அளவுக்குலாம் சொன்னாங்கல்ல. ஆனால் என்று எங்களுடைய நிதியமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் வந்து 2% பாசிபிலிட்டிஸ் இல்லை, எங்களால் நேட்டோவிற்கு குறைந்த அளவுக்கான நிதிகளை கூட ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, அந்த அளவுக்கு கஜானா காலியாகிவிட்டது, தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்வது நீங்களே கூறுங்கள். பிடிச்சிட்டாங்களா, நம்ம ஏற்கனவே இங்கே ஜெர்மனி அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதனால் இந்த இடத்துல இப்படி ஒன்று முடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் இங்கே சீனாவுடைய முக்கியமான டெலிகேஷன் அங்கே பெர்லின் போய் விசிட் பண்ணார்ல, பெர்லின் போயிட்டு விசிட் பண்ணும்போது அங்கேயும் செய்தியாளர்கள் முன்னாடியே வந்து, நீங்கள் கொஞ்சம் ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா, போதிய அளவுக்கான அழுத்தங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த அழுத்தங்கள் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா, இதுக்கு எங்கே போய் இந்த விவேக் போயிட்டு ஒரு படத்தில் கூட அந்த மாதிரி அழுத்தங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மேபி ரஷ்யா பேக்கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க சீனா அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டுமே வந்து இந்த இடத்துல ஜெர்மனி வச்சுருக்கிறாங்க. ஜெர்மனி வைக்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டுங்க, நீங்கள் ஜெர்மனியோட மீடியாக்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நார்ட்ஸ்ட்ரீம் பைப்லைன் இருக்கு இல்லையா, அந்த நார்ட்ஸ்ட்ரீம் பைப்லைனை கம்ப்ளீட்டாக வெடி வச்சு தகத்து தான் இருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை பாருங்கள் சைடில் வெளியிட்டிருக்கேன். அந்த பெரிய பைப்பே வந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவான என்ன ஆகுமோ அந்த அளவுக்கு வெடிஞ்சிருப்பதாக இன்றைக்கி செய்தி நிறுவனம் ஒன்று கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க. பாரு, செய்தி நிறுவனம் உள்ளே போயிட்டு ஈஸியாக அதை ட்ராக் பண்ணி வெளியிடுறாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய சிஐஏ இதை கண்டுபிடிக்கிறாங்க, ஜெர்மனியுடைய இன்டெலிஜென்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, நார்வே போலந்து இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னாலே இது வரைக்கும் என்னத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க, எதுவுமே கண்டுபிடிக்கலை, சும்மா
அது யார் பண்ணாங்கன்னு தெரியும், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைல்ல. அதனால் இப்படி ஜெர்மனி இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிற இந்த சமயத்தில் என்ன போயிட்டு பெருசாக உதவி செய்ய முடியும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். உக்ரைனுடைய அடி மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கிறது. இந்த அடியை இனிமேல் மறைக்கிறதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முன்ன இருந்த அந்த கலை, அந்த சிரிப்பு கலையெல்லாம் வந்து உக்ரைன் ஜெலன்ஸ்கி கிட்டே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன். ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வந்து இன்விடேஷனை ப்ராப்பராக, நான் வந்து இந்த நேட்டோவுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட்டு 11-12 நடக்குது இல்லையா, அது கூப்பிட்றதுக்காகவே நேரடியாக போயிட்டு ஜெலன்ஸ்கியை பார்த்தார். பார்த்துட்டு கோல் டவுன் கோல் டவுன், கொஞ்சம் பொறுமையாக இரு, நீங்கள் கவுண்டர் அஃபென்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நேட்டோ நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் உங்களை சிறப்பு அழைப்பாளராக வேறு நாங்கள் கூப்பிட்றோம், இன்விடேஷனை ப்ராப்பராக கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துட்டு திடீர்னு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, நாங்கள் உக்ரைனுக்கு இன்விடேஷன்லாம் கொடுக்கலையே, வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் எந்த இன்விடேஷனும் கொடுக்கலையே அப்படின்னு ஸ்டோல்டன்பர்க் இந்த இடத்துல இப்படி ஒரு இவர் அந்தர்பெல்டி ஆறுமுகத்துக்கு இன்னொரு டஃப் கொடுக்குறாரு. ஏற்கனவே அந்தர்பெல்டி ஆறுமுகம் ஜெர்மனியாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும், அடுத்து இவங்களுமே வந்து கொஞ்சம் டஃப் பொசிஷனில் தான் இருக்கிறாரு. அதுக்கு இன்னொரு உதாரணம், அந்த விரக்தியின் அடையாளத்தை நான் இன்னொன்று கூட சொல்கிறேன் பாருங்க. அதாவது ஜெலன்ஸ்கியோட அட்வைசர் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த அட்வைசர் வந்து இஸ்ரேலை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. எங்கள் ஒலனா ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து அங்கே வந்திருக்காங்க, பட் நீங்கள் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்கல, அந்த மெர்காவா அந்த செகண்ட் ஹேண்டு கூட கொடுக்குறேன்னு சொன்னீங்க, செகண்ட் ஹேண்டு கூட இல்லை 1980 பேர்ச்சி மலத்துக்கு போகிற நீங்கள் அதையாவது கொடுங்கன்னு, அதுவுமே நீங்கள் இன்னும் கொடுக்காமல் இருக்கீங்க, என்ன அர்த்தம், நீங்கள் வந்து இதுவரை நியூட்ரலிட்டியே கடைப்பிடிச்சிட்ருந்தீங்க அப்படின்னா, ஈரானால் எங்கள் நாடு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி விட்டுருக்கு, அட்லீஸ்ட் ஈரானுடைய ஆயுதங்களை தடுக்கிறதுக்காவது நீங்கள் கொடுக்கணும்ல, இல்லை உங்கள் ஆயுதங்கள் செயல்படுதா அப்படின்னாவது பார்க்கணும்ல, நாளை ஈரான் உங்களை தாக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க, அதெல்லாம் எங்கள் கிரவுண்டில் வந்து டெஸ்டிங் எடுங்க, அதனால் நீங்கள் நியூட்ரலிட்டியாக இருப்பது என்பது இந்த யுத்தத்தில் வந்து நேரடியாக ஆதரவு தெரிவிப்பதற்கு சமம், அதனால் இஸ்ரேலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ற ஒரு தகவலை இன்றைக்கி சொல்லியிருக்கிறார். இது எல்லாம் உக்ரைனுடைய விரக்தி, வெஸ்டர்ன் நாடுகளோட விரக்தி, அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்து மால்டோவா என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி மால்டோவனுடைய விவசாயிகள் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இங்கே பாருப்பா, உக்ரைனுடைய விவசாயிகளோட தானியத்தை நீங்கள் நிறுத்துறீங்களா இல்லையா, அப்படி இல்லையா அதுக்கான இழப்பீடுகளை எங்களுக்கு நேரடியாக கொடுத்துருங்க, சும்மா அவங்க அதாவது வரிகளே இல்லாமல் உள்ளே இறக்கிட்டு அவங்க லோவர் ரேஞ்சுக்கு விற்றுட்டுருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இங்கே இருக்கிற மக்கள் வாழ்கிறதா இல்லை வேறு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிடறதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா மால்டோவை வந்து இப்போ உக்ரைனுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிட்டாங்க. ஏன்னா உக்ரைனுடைய படைகள் இங்கே வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவோடைய F-16 போர் விமானம் கூட கிட்டத்தட்ட மால்டோவிலிருந்தான் கிளம்புவதாக கேள்விப்பட்டிருக்கோம். இன்று கூட மால்டோவை வந்து ரஷ்யா மீது கடுமையான விமர்சனம் வச்சுருக்கிறாங்க. அதாவது ரஷ்யானுடைய த்ரெட்டை வந்து 1-2 மாதம் முடியாது, உக்ரைன் முடிஞ்சுட்டு அடுத்து நேராக எங்கள் கிட்ட தான் வராங்க ஐயோ அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கிற விவசாயிகளோட போராட்டம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா மால்டோவில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கேன். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் உக்ரைன் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது 22 பிப்ரவரி இந்த போர் ஸ்டார்ட் ஆச்சுங்க. அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மொத்த கம்பெனிகளோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1361. ஆக்சுவலாக எத்தனை பேர் வெளியேறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே வெளியேறேன்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை 241 கம்பெனி, கிட்டத்தட்ட 17% கம்பெனி தான் வெளியேறியிருக்கான். மீதி பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கம்பெனி வந்து அப்படியே தான் இருக்காங்களாம், யாரும் வெளியேறவே இல்லையா. இதுவரை ரஷ்யாவுக்காக அவர்கள் உழைத்த பணம் எல்லாம் 136 பில்லியன் அளவுக்கு கொடுத்துருக்காங்களாம். ஆனால் எல்லா கம்பெனியுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ மாறு வேஷம் மாதிரி, இப்போ நான் இருக்குன்னு வச்சோங்களேன், நான் மாறு வேஷம்னா இப்படி மறு ஒன்றுங்க வச்சுக்கிட்டுன்னு வச்சோங்களேன், நான் வந்து ரவிக்குமாரோட தம்பி ஆயிடுவேன், அப்படி மறு எடுத்துட்டுனா நான் ரவிக்குமார் ஆயிடுவேன். இந்த மாதிரி தான் கம்பெனிகள்லாம் வந்து நிறுவி இருக்கிறாங்க. அதாவது இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி, இப்போ கேக்ரான் அப்படின்னு ஒரு கம்பெனி தான், அதை மேக்ரான் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் பேரை மாற்றி அங்கேயே வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா அங்கேயே ஒரு பினாமியை நிறுவி அந்த பினாமி பேரில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மெக்டொனால்டுனால் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது சும்மா பேருக்கு நாங்கள் வெளியேறேன்னு சொல்லிட்டு ஆளை மாற்றி இனிமே அங்கே ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி கியூ நேரடியாகவே கொடுத்துருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட விரக்தியில் அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஒன்று ஒன்றா இவங்க வெஸ்டர்ன் நாடுகளை எங்களுக்கு உதவி பண்ணுறன்ற பேரில் வந்து எங்களுக்கு ஆப்படிக்கிறாங்க அப்படின்றது இதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம், இன்னும் உணர்வாங்க. இந்த இயர் எண்டு வரைக்கும் இது நடக்கும். சரி, இன்னொரு விஷயத்தில் வந்து உக்ரைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி ஏன்னா யூகே இன்டெலிஜென்ட் வந்து ஒரு சில தகவல் யாருக்கு உக்ரைன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, கவலைப்படாதீங்க இந்த மெசேஜ்லாம் பாருங்கள், அதாவது ரஷ்யாவுடைய வீரர்கள் இருக்காங்கள்ல, வீரர்கள் பார்த்திங்கன்னா அப்போ போர் ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா
லீவே கிடைக்காம மனரீதியாக பாதிக்கப்பட்டு ரொம்ப தடுமாறிட்டிருக்காங்களாம். அது ஒரு அம்மா செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பையன் போன வருஷம் கூப்பிட்டு போனாங்க, இடையில் அட்லீஸ்ட் லீவுக்கெல்லாம் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க, ஃபோன் மட்டும் தான் பேசுகிறாரு, ரொம்ப மனவிரக்தியில் ஒரு வருஷமாக போர் காலத்தில் இருக்கிறான், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறான், ஒரு சிலரை மட்டும் அனுப்புகிறாங்க. யார் அப்படின்னா, யாரெல்லாம் உயரதிகாரிகளுக்கு 100,000 அதாவது நம்ம இந்திய மதிப்பில் அளவுக்கு சைடில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் லீவில் கொடுக்குறாங்களாம். பணமே கொடுக்காமவங்களும் முன்னாடி முன்களத்தில் அனுப்புகிறாங்க, ஏய் நீங்கள் வா லஞ்சம் கொடுக்கலையா, முன்னாடி போ, மீதியாலாம் பின்னாடி போன்ற அளவுக்கு அங்கே தரம் கெட்டு கிடக்கிறது எங்கே ரஷ்யாவுடைய மிலிட்ரி. இதையெல்லாம் பார்க்கும்போது உக்ரைன் கோல்டவுன் கொஞ்சம் பொறுமையாக நாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா, அடி அடின்னு அடித்தோம் அப்படின்னா கரெக்டாக அவங்க திரும்பி போயிடுவாங்க. கரெக்டாக அவங்க மன அழுத்தத்தால் இருக்கும்போது நம்ம ஒரு ப்ரெஷரை கொடுத்தோம் அப்படின்னா ஓட்டம் ஓடிடுவாங்க. அதனால் கவலையே படாதீங்கன்னு சொல்லிட்டு உக்ரைனை கொஞ்சம் தேத்தி வச்சுருக்கிறது யூகே. இன்னொன்று ஃப்ரான்ஸ் இத்தாலி இரண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸையும் தாண்டி கொஞ்சம் கொடுக்காமல் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அந்த SAMPT ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருந்தாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடிஷ்னலாக கொடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஆயுதங்கள் வந்து இணைந்து கொடுக்குறாங்க. அதாவது ஃப்ரான்ஸும் இந்த பக்கம் இத்தாலியும் சேர்ந்துமே கொடுக்குறாங்க. அதுக்கு தான் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் வந்து காலையிலேயே செய்தியாளர் சந்திக்கும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இப்போ கொடுக்கல அப்படின்னா அவங்க எங்களை வந்து தாக்கல் நடத்துவாங்க, அதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. யூரோப் யூனியன் கூட அதுதான் சொல்லியிருக்கு, நான் அப்போ வந்து நடக்கிற யுத்தமே வந்து நம்ம எல்லைக்குள்ளே உக்ரைன் வீரர்கள் தடுத்துட்டு இருக்காங்க ரஷ்யாவை, அப்படி இல்லைனா அவங்க நேராக உள்ளே வந்துடுவாங்க. அதற்காக நம்ம எல்லாமே உக்ரைன் வீரர்களுக்கும் உக்ரைனுக்காகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்ம கடன் கொடுக்குற அந்த வழிமுறைகளை வந்து விரிவுபடுத்தணும். ஒன்று அமெரிக்கா சாரி அதாவது ரஷ்யானுடைய அந்த சொத்துக்களை டோட்டலாக முடக்கி கொடுக்கணும், அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா முடக்கி கொடுத்தோம்னா அது பெரிய பிரச்சனையாகிடும். அப்படி இல்லையா லோன் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் இண்டிவிஜுவலாக கொடுக்குற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது கேபிட்டல்லேருந்து பொதுமக்கள்கிட்ட நிதியாக வசூலித்து கொடுக்கலாமா அப்படின்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா அனைத்தரோட கருத்து ஒருமித்து கொடுக்கணும்னா அது இப்போதைக்கு முடியாது, நம்ம நாட்டுக்கு உள்ளே வரதானே தடுக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தீப்பொறி திருமுகத்தோட தங்கச்சி வந்து ரொம்ப அப்படி ஒரு மாதிரி வருத்தமான ஒரு கேள்வியும் ஒரு அப்படி யதார்த்தமாக பாவமாக வச்சு கேட்டிருக்காங்க அங்கே இருக்கிற யூரோப் யூனியன் லீடர்கிட்ட. ஸோ பார்க்கலாம் இதுவும் எடுபடுதான்ட்டு. ஆக்சுவலாக அந்த லெப்பார்ட் 2 டேங்க் நிஜமாகவே ஏன் ஓடி ஓடி வேட்டையாடி இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு புகைப்படத்தை பார்த்துக்கோங்க, இவர் பேர் வந்து அலெக்சாண்டர் கரலின். இந்த அலெக்சாண்டர் கரலின் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, ரெஸ்லிங் இவர், அதாவது யாரெல்லாம் லெப்பார்ட் டேங்கை வீழ்த்துறீங்களோ அவர்களுக்காக தனி இன்சென்டிவ் மாதிரி கிட்டத்தட்ட 1 மில்லியன் அளவுக்கு இங்கே உக்ரைன் மிலிட்ரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு லிஸ்ட்டுமே கேட்டிருக்காங்களாம், யாரெல்லாம் அந்த எந்த பிரிகேட்லாம் கரெக்டாக லெப்பார்ட் டேங்கை வந்து வேட்டையாடினார்களோ அந்த பிரிகேடுக்கு வந்து ஸ்பெஷல் நிதியை வந்து கொடுக்குறன்ற பேரில் கொடுத்துருக்காங்களோ, அதனால தான் ஜெர்மனியோட லெப்பார்ட் டேங்க் வந்து இந்த அளவுக்கு வேட்டையாடி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்மார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.